இனி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்துமாவு குழம்புடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். நேத்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சிம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவக்காய் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. அடுத்த பேட்ச் அரைக்கிறதுக்கு சிவக்காய் வாங்கி காய வச்சுக்கிட்டு இருக்கோம். நியூ இயர்க்கு ஆஃபர் போட்டிருக்கனால டக்கு டக்குன்னு காலி ஆகுது. என்னப்பா இதுலேயே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? ஒரு ரெண்டு மட்டும். ஏன் காசு கம்மியானது? அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ஏம்மா டேய், எதுக்குடா இப்ப எதுக்கு கத்திக்கிட்டே இருந்தவன்? நாளைக்கு சமைச்சு தரேன்டா. நேற்று போய் டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு டைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எந்த டைல்ஸ் செலக்ட் பண்ணீங்க அதை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது, அடுத்த வாரத்தில் டைல்ஸ் ஓட்டிடுவாங்க, அப்போ காட்டுறேன். நேற்று லேட்டானனால டைல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி போய் பே பண்ணிவிட்டு அப்படியே போய் நிலைக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. நிலை வந்துருச்சு, இறக்கி வச்சிட்ருக்காங்க. பில்டிங்க்கு காஸ்ட்லியான பொருள்னு எதுவுமே வாங்கலை. முடிஞ்ச வரைக்கும் செலவை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து பில்டிங் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வர வர வந்து நமக்கு காசு வந்து அதிகமாக செலவாகிட்டே இருக்குது. கரகாட்ட ஆடுற மாதிரி இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில் சாப்பிட்டுட்டு போயிட்டா. கண்மணி வந்து நான் ஊட்டி விடலன்ற கோவத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பாப்பா நீ வந்து ரொம்ப பேட் கேர்லா மாறிட்டே இருக்க பாப்பா. நான் பேலியோ டயட்ல இருக்கேன். பேலியோ டயட்ல வந்து சால்ட் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்றதை பார்த்துட்டு நிறைய பேர் இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் பெங்களூரில் ஃப்ரெண்டு ஒருத்தர் சால்ட் வல்டுன்ற கம்பெனி வச்சுருக்காரு, அவர்கிட்டருந்து தான் வாங்குவோம். அவர் நம்பர் கூட நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சிலர் வந்து நீங்களே வாங்கி வச்சு சேல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த தடவை வீட்டுக்கு வாங்கும் போது மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன். காரை ஃபஸ்ட் சர்வீஸ் விடணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். நேற்று வந்து டைல்ஸுக்கு பே பண்ண போகும்போது அப்படியே காரை வந்து சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ணி காரை அவங்களே வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கார் வாங்கினதுலேருந்தே பெருசாக சுத்தம் பண்ணவே இல்லை. இப்போ சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பளபளன்னு இருக்குது. எத்தனை நாள் இப்படி பளபளன்னே இருக்கும்னு தெரியல.
கார் வந்து வெறும் கால் மட்டும் தனியா பிரிச்சு தின்னுட்டு சோத்த அப்படியே வச்சிருக்க. சோறு இறங்க மாட்டேங்குதுல உனக்கு கொழுப்பு. உடனே பவ்யமா நடிப்பான், நடிப்புக்காரன். நேத்து என்ன குதி குதிச்ச, என் கூட வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருந்தியே, இப்ப பேசுடா. கூப்பிடுறது பேர் ஆளும் மண்டையும். இது வேற ஆகும்னா கத்துது கருமோ. இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் சுத்தமாக இல்லை, வெங்காயம் தக்காளி கூட இல்லை, சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். கடை பூட்டியிருக்கு, கிறிஸ்மஸ்னால லீவ் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஈவினிங் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இந்த கடையில் வாங்கிக்கலாம் வா. கார் சர்வீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒட்டஞ்சத்திரமே வந்தோம். வெஜிடபிள் கடையும் பூட்டியிருந்தது. இதுக்கு மேலே நான் கடை தேடி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே லேட் ஆயிரும் சமைக்க அப்படின்றனால கடையில் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வீட்டுக்கு கமலோட ஜூனியர் ஃப்ரெண்ட், இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்களும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அவங்களுக்கு தான் இன்றைக்கி விருந்து. நீதான் என்ன நீ வந்து பெயில் எடுத்தா பண்ணும் அப்படியே அந்த முட்டை எல்லாம் நீ சாப்பிடுவோம் போதும் உனக்கு. அம்மா அது சாப்பிட கூடாது, அது எண்ணெயில பொரிச்சது. உங்க அப்பா என்ன இந்த மைண்ட்லயே எடுத்துக்கல. ஏய் அந்த பார்பிக்யூ உனக்கு தான் வாங்க, நீ பார்பிக்யூ சாப்பிட்டேனா உனக்கு சரியா போயிடும். தட்டு சண்டையில இருக்கா சின்ன பிளேட் புடிங்க சாப்பிடுற. அது ஒண்ணும் சொல்லாது, நீ கேட்டனால ஒண்ணும் சொல்லல, குடுத்துருச்சு. கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன், என்ன வந்ததும் கூப்பிட்டதுக்கு. இப்பயும் இறக்கி விட்டு நான் போகணும். பண்ணுவா
ஓப்பா இதெல்லாம் விளையாடுவா ரியாக்ஷன்ல தீய வைக்க கட்டாங்கட்டி விளையாடுறது இதுக்கு தான் கட்டங்கட்டி விளையாடுறது. ஈவினிங் கமல் கொரியர் போடுறதுக்கு கிளம்பினா அப்படியே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கொரியர் போட்டுட்டு அப்படியே வரும்போது பூவிகா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், அதெல்லாம் ஸ்டாக் வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. அப்படியே பூவிகா ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நியூ இயர்க்கு ஆஃபர் போட்டிருக்கனால பூவிகா ப்ராடக்ட்ஸுமே வேகமாக மூவ் ஆகுது. ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பூவிகா அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 140 கிராம் ஜெல்லும் 500 கிராம் ஜெல்லும் இருந்தது, இப்போ வந்து 250 கிராம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் 140 கிராம் ஜெல்லும் 500 கிராமும் ஜெல்லும் வராது, அது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அது போடுவோம். தீர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒன்லி 250 கிராம் மட்டும்தான். ஒருத்தர் சங்க புடிங்க பாப்பா கை பிஞ்சிரும். வாங்கியாச்சு. மால்தீவ்ஸுக்கு போதா துபாய்க்கு போதா? துபாய் போகுது. ஓகே ரைட், அவனுக்கு ஒன்று கொடுத்து விட்றாங்க. மால்தீவ்ஸ் கொண்டு போட்டோம். சீவக்கா வேணுமா? சரி. இன்னைக்கு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பாய் 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 பாய். உனக்கு எட்டலையா? நைட் டின்னர் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். பிள்ளைங்க வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா நைட் வீடியோ கால் பண்ணாரு. கண்மணி எங்க அப்பாட்ட இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எனக்கு அப்படின்னவும் இங்கே வாங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நைட் பிள்ளைங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பூவிகா ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பூவிகா ஃபேஸ் பேக் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே அலோவேரா ஜெல்லும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம வந்து பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விட்ட ஸ்கின் கேர் காம்போ வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே இது வரைக்கும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இதை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் ஸ்கின் கேர், டெய்லி நைட்டுமே வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறீங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.